நான் எதிர்பார்த்த மாதிரி நீங்க இருக்கீங்க. அவ்வளோ கியூட்டா அந்த பொட்டு. ஐயோ, எப்படி உங்களை பெத்தாங்களா இல்ல சிலையா செஞ்சாங்களா? தனியா வந்தீங்க? தனியா தாங்க வந்தேன். இப்போ என்ன ப்ராப்ளம், எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட கேட்டுக்கிறீங்க? இல்லைங்க, உங்களை லவ் பண்ணலாம், லவ் பண்ணலாம். எது லவ் பண்ணலாமா? வேணாம், ஏதாச்சும் தான் போனேன். நீங்கள் உட்காந்து, நீங்கள் தனியாக உட்காந்துருந்தீங்க. சரி, வந்து பேச்சு போடலான்னு வந்தீங்க. பேச்ச போடலான்னு வரலங்க, சத்தியமாக சொல்கிறேன். எனக்கு என்னமோ எனக்கு கொடுத்து வச்ச மாதிரி தெரியுதுங்க. ஹலோ. ஆ மம்மி, பொண்ணு பார்த்துட்ருக்கீங்கள? ஆ, அந்த பொண்ணு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கள்ல, இப்போ சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க. அப்படியே குட்டியாக நெத்தியில் ஒரு சின்ன பொட்டு. ஆமாம், அந்த பிளாக் கலர் டாப் போட்டு அப்படியே உட்காந்துருக்கும் போது சில மாதிரி தெரியும் பார்த்தீங்களா? ஆமாம் மம்மி, ஸ்டைலில் கூட கொஞ்சம் ஒரு நாலு முடியை அப்படி இழுத்து விட்டு ஸ்டைலாக. ஆ, அந்த மாதிரி ஒரு பொண்ணு. நீங்கள் பார்க்க வேணாம், நான் பார்த்துட்டேன். ஓகேவா? எனக்கு இனிமேல் பொண்ணு பார்க்குற வேலையை இத்தோட முடிச்சுங்க. தயவுசெய்து என் லைஃப்பில் தலையிடாதீங்க. என்னோடய லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன். நான் பொண்ணை பார்த்துட்டேன். நான் எப்போ நேரம் வரும்போது கண்டிப்பாக உங்கள்ட்ட கூட்டு வந்து காட்டுறேன். ஓகே, தேங்க்யூ மம்மி. ஹாய், நல்லா இருக்கீங்களா? உங்கள் பேருங்க? என் பேர் சௌமியா. என் பேர் சீனுங்க, டன்டனுக்கன் சீனு. ஏரியாவில் அப்படி தான் கூப்பிடுவாங்க. ஒரு சின்ன ஹெல்ப்புங்க. நான் எதிர்பார்த்த மாதிரி நீங்கள் இருக்கீங்க. அவ்வளோ க்யூட்டா அந்த பொட்டு. ஐயோ, பொட்டு இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்கு. எப்படி ஏங்க உங்களை, எப்படி உங்களை பெற்றாங்களா இல்லை சிலையாக செஞ்சாங்களா? என்ன பெற்றாங்க தாங்க, அதான் நான் இவ்வளோ கருப்பாக பிறந்துட்டேன். நீங்கள் இவ்வளோ கலராக எப்படிங்க அது? தனியாக வந்தீங்க? தனியாக தாங்க வந்தேன். லவர் இல்லையா? லவர்லாம் யாரும் இல்லை. என்ன சொல்றீங்க? என்ன ப்ராப்ளம், எதுக்கு கேட்டுருக்கீங்க? ஐயோ ஏங்க, நான் பட்டதே போதும். நீங்க வேற, நானே இருந்தால தான் தனியாக உட்காந்துட்டு இருக்கேன். நீங்க வேற என்ன? சந்தேகனா எப்படிங்க, புரியல. நான் எது பண்ணாலும் எதனா சொல்லிக்கின்னு கொண்டுக்கின்னு, அதனால எனக்கும் செட் ஆகல. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன், என்ன சேஞ்ச் பண்ணிட்டேன். நான் கரெக்டாக இருந்தாலும் அவங்க ரொம்ப பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் தேவையில்லைன்ட்டு நானும் வேலைக்கு வந்துட்டேன். என்னங்க, அதுக்காக லவ்வே விட்டுட்டீங்களா? வேற என்னங்க பண்ணுறது, லவ்வில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல. இதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமா இல்லை? என்ன பண்ணுறது, கஷ்டமாக தான் இருக்கு. சாரிங்க, நான் இது பிரேக்கப் ஆனது ஆயிருக்குன்னு எனக்கு தெரியல. நான் ஏதாச்சும் உங்களை பார்த்தேன், சரி பேசலாம் தான். அந்த தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏதாவது ப்ராப்ளமா உங்களுக்கு? ஏதாவது நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் நான் வந்து? இல்லை, என்ன ஏதாச்சும் உங்களை பார்த்தேன். நான் பீச்சுக்கு வந்தேன், அதிகமாக வெளில வர அடிக்கடி. எனக்கு வீட்டில் இருந்தால் ஒரு மாதிரி தான். நான் தனியாக வந்து உட்காந்து நான் பார்த்தேன். சைலண்டாக இருப்பேன். கொஞ்சம் நல்லா நிம்மதியாக இருக்கும். டெய்லி அடிக்கடி வந்து வேணும். எப்போ பிரேக்கப் பண்ணுது? பிரேக்கப் ஆகி ஒரு 6 மந்த்ஸ். 6 மந்த்ஸ், அதை விட்டு வெளியே வந்துட்டீங்களா? வெளில வந்து இப்போ தான் ஏதோ கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கிறேன். அடுத்து நீங்கள் வேறு வரீங்க. சரி, ஏங்க என்ன எல்லா பசங்களும் நடிச்சிடாதீங்க. இல்லை, நான் இதுவரையும் நான் நிறைய ப்ரப்போசல் வந்திருக்கு, பட் நான் எதையும் அக்செப்ட் பண்ணதில்லை. ஏன்னா வந்து எனக்கு அதில் ஐடியாவே இல்லாமல் தான் இருந்தது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், இப்போதைக்கு நம்ம அந்த லைஃப் ஒரு ஜாலியாக இருக்கிற டைமில் வந்து லவ்வு அந்த கமிட்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்டால் நம்ம ஃப்ரீடமாக இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால எனக்கு
நான் எதாச்சும் தான் போனேன் அப்படி. நான் உண்மையில நான் அதிகம் நான் பொண்ணுங்களை பார்ப்பேன், சைட் அடிப்பேன். நான் எதாச்சும் தான் போனேன். நீங்க உட்காந்துருந்தீங்க, தனியா உட்காந்துருந்தீங்க. சரி வந்து பேச்சு போடலான்னு வந்து பேச்ச போடலான்னு வரலங்க, சத்தியமா சொல்றேன். உண்மையிலேயே உங்களை நான் பிடிச்சி போய் தான் வந்தேன். நான் பார்ப்பேன், நிறைய பொண்ணுங்களை பார்ப்பேன், சும்மா சைட் அடிப்பேன். பட் ஆனால் உங்கள்கிட்ட வந்து நான் அந்த மாதிரி நினைக்கல. உங்க நீங்க அதை மறந்துட்டீங்களே. எனக்கு கொடுத்து வச்ச மாதிரி தெரியுதுங்க. சத்தியமா தாங்க. நான் இது அப்பறம் ஃபோன் பேசிட்டீங்க யார்கிட்டயோ? எங்க மம்மி வீட்ல பொண்ணு பாத்துட்டு இருக்காங்க. நிஜமா தாங்க, வீட்ல பொண்ணு பாத்துட்டு இருக்காங்க. அவங்க கேக்குறாங்க எனக்கு பேசிட்டு நீங்க கேட்டதால. எனக்கு அதாவது அவங்க எனக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு சொல்லு, நான் பாக்குறேன் அப்படினு சொல்றாங்க. பட் ஆனா எனக்கு இன்னைக்கு அதுல இன்ட்ரஸ்டே இல்ல. அதான் இப்ப பார்த்தேன்னா தான் உங்க மேல நான் இன்ட்ரஸ்ட் ஆயிட்டேன். நீங்க வேற ஏங்க நானே ஏங்க நீங்க மத்த பசங்க மாதிரி நினைக்காதீங்க. ஸ்டார்டிங்ல எல்லாம் பசங்க கம்ப்ளீட்லி டீசன்ட். அதுக்கப்புறம் வந்தேன். ஆனால் இப்போ நான் உண்மையிலே நான் ஃபீல் பண்ணி இல்லைங்க, உண்மையில நான் ஃபீல் பண்ணி சொல்கிறேன். நான் உங்களை லவ் பண்ணால் நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்களா? இல்லைங்க, அதெல்லாம் நிறைய பேர் எப்படி எப்படியோ சொல்லிலாம் இம்ப்ரெஸ் பண்ணுவானுங்க. அதெல்லாம் கேட்டுக்கலாம். நானாங்க அதெல்லாம் என்னங்க சொல்லுங்க, பண்ண மாட்டேன். எனக்கு பிடிக்கலையா? அப்படிலாம் இல்லை. ஸ்டார்டிங்கில் எல்லாருமே 1000 வார்த்தை எல்லாமே சொல்லுவானுங்க. அதெல்லாம் நம்பிட்டு போயிட முடியாது இல்லைங்க, எதுவுமே தெரியாமல். அதுவும் ஓகே தான். பட் ஆனால் உண்மையில உங்களுக்கு பிடிச்சிருக்குங்க. லவ் பண்ணலாமா? லவ்லாம் வேணாம், ஃப்ரெண்டாக வேணால் ஹேண்டில் பண்ணலாம். லவ்லாம் வேணாங்க. என்ன சொல்கிறீங்க? புரியுதுங்க, நீங்கள் பெரிய ஒரு பிரச்சனையிலேருந்து வந்திருக்கீங்க நல்லா தெரியுது எனக்கு. ஒரு வாட்டி லைஃப்பில் தோத்துட்டா மறுபடியும் நம்ம தோத்துட்டோம்னு சொல்லிட்டு உட்காந்துட முடியாதுல்ல. அதுங்கிட்ட நிறையா வந்துட்டு வந்துட்டு போவோம், சேஞ்ச் பண்ணினே இருக்க முடியுமா சொல்லுங்கள். அப்படி இல்லைங்க, ஒரு லவ் அப்படி போவோம், ஒரு லவ் உண்மையாக வரலாம். அந்த லவ்வை நீங்கள் திடீர்னு வேணான்னு வெறுத்துட்டீங்கன்னா நாளைக்கு அதுவே உங்களுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி வந்துடும். இல்லை நான் சீரியஸாக சொல்கிறேங்க. நான் எனக்கு வந்து ட்ரிங்க் பண்ணுறது, தம்மு, சிகரெட்டு எதுவுமே எனக்கு கிடையாது. சீரியஸாக சொல்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எனக்கு தெரியல. உண்மையிலே எனக்கு அந்த பழக்கம் எதுவுமே கிடையாது. ஓகேவா? அதான் ஃபஸ்ட் லவ் பண்ண பையனுக்கு வந்து அதெல்லாம் எதுவுமே இல்லை. அப்புறம் அவன் எல்லாமே கற்றுக்கினான். இல்லைங்க, இப்போது பிரேக்கப் ஆகி 6 மாதம் ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு தோணிருக்கும்ல, அந்த ஃபீல் வரவே இல்லையா? அது ஒரு அந்த ஆசைலாம் இருக்குதாங்க. பட் இருந்தாலும் எனக்கு இன்னும் நம்பிக்கை வரல யார் மேலேயும். ஆல்ரெடி அது மாதிரி போயிடுச்சா, ஸோ அதனால் யாரை பார்த்தாலும் எனக்கு வந்துட்டு அவங்க பண்ண மாதிரி எல்லாருமே பண்ணிட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி நம்பிக்கை தாங்க எல்லாமே. இல்லை நான் ஓகேங்க, என்ன நான் நம்புன்னு சொல்லலை. கன்ஃபார்மாக என்ன நான் நம்புன்னு நான் உனக்கு சொல்லலை. ஒருவேளை என் மேலே உனக்கு லவ் வந்துச்சுன்னா, சரி நான் செட்டாகவும் உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக வந்து பேசலாம். நான் அதுவரை நான் வெயிட் பண்ணுவேன். ஸோ நான் கிளம்புறேன். மற்றபடி ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருந்தா சாரி. ஒருவேளை எங்கள் மேலே உங்களுக்கு ஏதாவது க்ரஷ் வந்துச்சுன்னா எனக்கு கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகேவா? புரியல? வேணுங்கம்மா. சர்மேஷ் சார், காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கீங்களா? ஓகே, வரட்டுமாங்க. சரி, ஓகே, பாய். வரேன்.